அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு யூனிவர்சிட்டி ஃபைவ் மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு த்ரீ ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருப்போம் அந்த இன்வர்ஸ் இமேஜுக்கு ரிசல்ட் யூனியன் இன்டர்செக்ஷனுக்கு ப்ரூவ் பண்ணிருப்போம் ஸோ அதே போல இமேஜுக்கு வந்து யூனியன் மட்டும் தான் ப்ரூவ் பண்ணியிருப்போம் இந்த இன்டர்செக்ஷனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா இது ஈக்குவலாக இருக்காது எதுக்குமே சப்செட்டாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எஃப் இஸ் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் எக்ஸ் வந்து இஸ் சப்செட் ஆஃப் ஏ அண்ட் ஒய் இஸ் சப்செட் ஆஃப் ஏ ப்ரூவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் எஃப்ஆப் ஒய்

அப்போ எக்ஸ்ன்றது இங்கே ஆர் வந்து ரியல் லைன் இல்லையா அப்போ எக்ஸ் வந்து இது க்ளோஸ்ட் இன்ட்ரவல் ஃபைவ் கோமா சிக்ஸ் வெறும் ஃபைவ் சிக்ஸ் கிடையாது ஃபைவ் கோ சிக்ஸ்க்கு நடுவில் கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு அன்கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்குது

தான் வருது எம்டி செட் ஃபைவ் அப்படி தான் வந்திருக்கு அது ஒன்று இருக்கட்டும் கரெக்ட்டா ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் இப்போ எக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் த க்ளோஸ் இன்ட்ரவல் ஃபைவ் காமா சிக்ஸ் ஸோ எஃப் ஆஃப் ஃபைவ் காமா சிக்ஸ் அப்படின்னா பை அப்ளைங் த டெஃபினேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ எஃப் ஆஃப் க்ளோஸ் இன்ட்ரவல் ஃபைவ் காமா சிக்ஸ் நமக்கு என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர்னா தேர்ட்டி சிக்ஸ் க்ளோஸ் இன்ட்ரவல் ஏன்னா இன் பிட்வீன் நீங்கள் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தால் கூட அதோட ஸ்கொயர் இஸ் ஆல்சோ லை பிட்வீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு மிடில் தான் இருக்கும் கரெக்ட்டா அடுத்து எஃப் ஆஃப் ஃபைவ் எடுக்கிறோம்

ரெண்டு ஈக்குவலாக வருது பாருங்க ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் எஃப்ஆப் ஒய் இஸ் நத்திங் பட் க்ளோஸ் இன்டர்வல் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஒன் அண்ட் டூவா பாருங்க எஃப்ஆஃப் எக்ஸ் செக்ஷன் ஒய் வந்து எம்டி செட் வருது எஃப்ஆஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் எஃப்ஆப் ஒய் நமக்கு என்ன வருது ஒரு க்ளோஸ் இன்டர்வல் வந்துருக்கு ரெண்டுமே சேமாக கிடையாது விச் மீன்ஸ் ஒன் அண்ட் டூ இம்ப்ளைஸ் நாட் ஈக்குவல் ஸோ என்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் செக்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் இன்டர் செக்ஷன் எஃப்ஆப் ஒய் நீட் நாட் ஹோல்டு எப்பவுமே இந்த மாதிரி ஒன்று அது ட்ரூவாக இல்லையான்னு சொல்கிறது ஒரே ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் அது ஃபால்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும் ஸோ அதான் நீ நாட் ஹோல்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது ஒரு யூனிவர்சிட்டி ஃபைவ் மார்க் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ